இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 56 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். வேலை நிறுத்தம் காரணமாக இன்று காலை முதல் நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் கடலுக்குள் செல்லாமல் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உடனடி தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக கூறியுள்ளனர். இதேபோல் இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியங்களை கண்டித்து காரைக்காலை அடுத்த பட்டினச்சேரியில் திமுக சார்பில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. உடனடியாக தலையிட்டு அந்த ராணுவத்தை இந்திய ராணுவத்தை நம்முடைய எல்லைக்கு அனுப்பி பாதுகாக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தின வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துள்ளோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் வருகிற செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி காலையிலிருந்து மாலை வரை இருப்போம். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து மீனவ கிராமத்திற்கும் நாங்கள் செய்திகளை அனுப்பியிருக்கின்றோம். கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஆதரவையும் கேட்டிருக்கிறோம். பெரும்பான்மையோடு கலந்து கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். சனிக்கிழமை பகலில் காரைக்கால் மீனவர்கள் 26 பேரை சிறைபிடித்துச் சென்ற இலங்கை கடற்படையினர் அன்று இரவே ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேரையும் சிறைபிடித்துச் சென்றனர். அவர்களை மீட்கக் கோரியே மீனவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர்.